உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் திருமதி மீனா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும், ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஆரம்பத்திலேயே ஏவி என்னோடது போடுறேன்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சம் அதில் ஏமாற்றமாக இருந்தது. பட் ரஜினி மக்கள் மன்றம் அவங்க நடத்துகிற இந்த ரஜினி சாரோட 70வது பிறந்தநாள் விழாவில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, ரஜினி சாரோட எத்தனையோ ஹீரோயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர், நிறைய நிறைய நடிகைகள், தமிழ்லே ஆகட்டும், தெலுங்குலே ஆகட்டும், ஹிந்திலே ஆகட்டும், நிறைய நடிகைகள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு பேபி மீனாவாக இருக்கும்போது அந்த நேரத்துலேருந்தே நான் அவரோட பேசக்கூடிய, பழகக்கூடிய, நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு பெரிய கொடுப்பினு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மறுபடியும் தலைவர் 168வது படத்தில் அவரோட இணைஞ்சு நான் மறுபடியும் பண்ண போகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் தட் பாசிட்டிவ்னஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரஜினி சாரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் எப்படி கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறாருன்னு எனக்கு புரியல. உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான், வியக்கத்தக்க ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு ஒரு நேரத்தில் கொஞ்சம் மாறுவாங்க. பட் ரஜினி சார் நான் இதுவரைக்கும் வித்தியாசமாகவோ வேறு மாதிரியோ பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசில் எப்படி பார்த்தேனோ இப்போ கூட, இன்றைக்கி நேற்று கூட நாங்கள் பூஜையில் பார்க்கும் போது அப்படியே தான் இருந்தார், அப்படியே தான் பேசினார், அப்படியே தான் பழகினார். இந்த மாதிரி ஒரு 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 மனிதரை நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அவர் ஒரு நல்ல நடிகராக நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம், சூப்பர் ஸ்டாராக பார்த்துருக்குறோம். இன்னும் அதை விட பெரிய ஒரு அற்புதமான ஒரு பரிமாணத்தில் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை, என்னோடய வயசு அவருடைய அனுபவம். அவர் எப்பவும் இதே மாதிரி சுறுசுறுப்பாக எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நிறைய காலம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.